ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். நம்ம இந்த வீடியோவில் பிரபாஸ் டிசைனில் நடக்கிற ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்ட்டு அதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஆரி எம்ப்ராய்டரியில் ரெண்டு லெவல் இருக்குது, பேசிக் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவலு. பேசிக் லெவலில் கம்ப்ளீட்டாக த்ரெட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, பீடு ஒர்க்குன்னு கவர் ஆகும். அட்வான்ஸ் லெவலில் ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க்கு, கட் ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்குன்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஸ்டிச்சஸ்க்கு மேலே கவர் ஆகும். ரெண்டு லெவல் முடித்தோன்னா ப்ளவுஸ் மார்க்கிங்கும் ட்ரேசிங்கும் சொல்லி கொடுத்துருவேன். கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். ஆரி கிளாஸில் ஆரி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆரி, ஒரு சிலருக்கு ஆரியில் த்ரெட் ஒர்க் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பீடு ஒர்க் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஹெவியாக ஸ்டோன் ஒர்க் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கட் ஒர்க் பிடிக்கும். அல்ல, ஆரி ஒர்க்கில் மட்டும்தான் எல்லா ஒர்க்குமே கலந்து வரும். மிஷின் எம்ப்ராய்டரியில் ஜர்தோசி ஒர்க்கெலாம் நம்மளுக்கு கொடுக்க முடியாது. ஆரி ஒர்க்கில் தான் நம்மளுக்கு ஸ்டோன் ஒர்க்கு, பீடு ஒர்க்குன்ட்டு அவ்வளோ எல்லா ஒர்க்குமே கலந்து வரும்போது அந்த ப்ளவுஸு அவ்வளோ லுக்கு அழகாக இருக்கும். சிம்பிள் ஒர்க்குனாலும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டிங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச்னஸ் இருக்கும். நீங்கள் இந்த கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸுமே ரெகுலர் கிளாஸ் தான். நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் குரூப்பாக சொல்லித்தரமாட்டேன். யார் யாருக்கு என்னென்ன டவுட்டோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக தான் சொல்லித்தருவேன். அதனால் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் டைமிங் பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 10 to 12 ஒரு டைம் இருக்குது, ஆஃப்டர்நூன் 2 to 4 ஒரு டைம் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்க மார்னிங் பேட்ச்சு, ஆஃப்டர்நூன் பேட்ச்னு ரெண்டு பேட்சும் அட்டன் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க வரும்போது வாரத்தில் ரெண்டு நாள் அட்டன் பண்ணாலே 1 மந்த்தில் முடிச்சுருவாங்க. அதனால் பர்ஃபெக்டாகவும் அழகாகவும் கற்றுக்கலாம். ஆரி கிளாஸ் மட்டும் வீக்கெண்டு கிளாஸும் உண்டு. வேலைக்கு போகிறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீக்கெண்டு பார்த்திங்கன்னா சண்டே மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. சண்டே டைமிங் மார்னிங் 10 to 12 மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே அட்டன் பண்ணியே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா ஆரி கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் தான் கணக்கு. ஸ்டிச்சஸ் அவங்க பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு டிசைன் பண்ண ஆரம்பிக்குவாங்க. நார்மலாக 1 மந்த்தில் முடிக்கிற கோர்ஸு அவங்க வீக்லி ஒன்ஸ் அட்டன் பண்ணும்போது 3 மந்த்ஸ் ஆகும். அது 3 மந்த்ஸ் ஆனாலும் பர்ஃபெக்டாக கற்றுக்கலாம். நிறைய பேருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், வேலையை என்னால் வேலைக்கு போகிறேன் அதனால் எனக்கு கோர்ஸ்க்காக அட்டன் பண்ண முடியலன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்காகவே நான் சண்டே கிளாஸு அட்டன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சண்டே டைமிங் மார்னிங் 10 to 12. பிரபாஸ் டிசைனில் ஆரி கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் வெளியூர், வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கிளம்பி வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி இல்லைனா அவங்க ரிலேஷன் வீட்டில் ஸ்டே பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் தான். ஒரு 10 டேஸ் நீங்கள் சென்னையில் அரேஞ்ச் பண்ணி சென்னைக்கு வந்தீங்கன்னா அழகாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நீட்டாக ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரபாஸ் டிசைனில் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஆரி கிளாஸ் முடிச்சுட்டு உங்களோட ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரி கிளாஸில் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டிச்சஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் அந்த 60 ஸ்டிச்சஸ் வச்சு நிறைய டிசைன்ஸ் ரெடி பண்ணலாம். ஒரு சேம் பீகாக்கு, ஒரு பீகாக்கு நம்ம த்ரெட்ல ஒர்க் உள்ள கொடுக்கும்போது ஒரு லுக் இருக்கும், அதில் ஜர்தோசி ஒர்க் லுக் கொடுக்கும்போது ஒரு லுக் இருக்கும். அதனால் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் மெயின். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக அந்த ஒர்க்கை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக வரும். நிறைய பேர் லேடிஸ் எப்போவுமே விரும்புகிறது ரொம்ப க்ரியேட்டிவிட்டி தான் விரும்புவாங்க. யாருமே போடாத டிசைனை நம்ம போட்டுக்கணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. அதனால தான் சொல்லப்போனால் நான் கூட இந்த இன்ட்ரெஸ்டில் தான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அழகழகாக போட்டுக்கணுன்ட்டு ஆசையில் மட்டும்தான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்பெஷலாக போடணும் ப்ளவுஸு, யாருமே போடாத டிசைன் போடணுன்ட்டு எனக்கு ஆசை. எனக்குன்ட்டு இல்லை, மோஸ்ட்லி எல்லா லேடிஸுக்குமே அழகாக க்ரியேட்டிவாக போடணுன்ட்டு விரும்புவாங்க. ஆனால் நம்ம கடையில் கொடுத்து வாங்கும்போது அந்தளவுக்கு நம்ம சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்டாக எடுக்காமல் கூடுதல் கொடுத்துருவாங்க. அதே நீங்களே ஒர்க் பண்ணி உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு போட்டுக்கும் போது அதோட இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அந்த உங்களுக்கு ஒரு திருப்தியோ நம்மளுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோட ஒரு இது ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கிளாஸ் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு உங்களுக்கு உங்கள் பசங்களுக்குன்ட்டு அழகாக ப்ளவுஸ் டிசைன் பண்ணி கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். கிளாஸ் முடித்தோடனே எனக்கு எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்ன்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸி மெத்தடு, ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படியும் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, ஃபேமிலி குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புன்ட்டு நிறைய குரூப்பில் இருப்பீங்க. அந்த குரூப்லலாம் நீங்கள் பண்ண ட்ரெஸ்ஸஸை ட்ரெஸ்ஸஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு நீங்கள் நான் தைச்ச ட்ரெஸ்ஸுன்ட்டு நீங்கள் அதில் சொல்லும்போது அந்த ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேஷன் சர்க்கிள்ன்ட்டு எல்லோரும் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் பர்ஃபெக்டாக கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு வர ஆர்டர்ஸ்லாம் செய்யும்போது அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக நீங்கள் அவங்கவுங்க ரிலேஷனுக்குன்ட்டு மாற்றி மாற்றி செய்யும்போது அது நல்லா அப்படியே உங்களுக்கு பிஸ்னஸாக டெவலப் ஆகும். நம்ம எடுக்கிற ஒரு டிசைனுமே பர்ஃபெக்டாக செய்யும்போது அதுக்கான ஃபீட்பேக்கு நம்மளுக்கு நல்லா வரும். அதனால் நீங்கள் எந்த டிசைன் கொடுத்தாலும் சிம்பிள் டிசைன் கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக நீட்டாக நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸை கொண்டு வந்து தரும். சொல்லப்போனால் நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரே என்னோடய ஸ்ட்ரீட்லேயே ஏற்கனவே 4-5 ஷாப் இருக்குது, நானும் அதில் எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்குறாங்க. எத்தனை ஷாப் இருந்தாலும் நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா நம்மளை தேடி கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பிஸ்னஸ் சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது அப்படியே ஒரு நீங்கள் கரெக்டாக செய்யும்போது அப்படியே ஒரு ஒருத்தர் சொல்லி சொல்லி அது பிஸ்னஸாக மாறும். சொல்லப்போனால் நான் கூட கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யணுன்ட்டு ஐடியாஸ் இல்லை, ஜஸ்ட் எனக்கு அழகாக போட்டுக்கணுன்ட்டு ஐடியாவில் மட்டும்தான் நான் கிளாஸ் போய் முடித்தேன். முடிச்சிட்ட பிறகு நான் பண்ண டிசைன்ஸ்லாம் எஃபியில் அப்லோட் பண்ணேன், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமுன்ட்டு இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாலாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் மற்ற இது பண்ணுறது போடுறத விட நான் பண்ண ட்ரெஸ் டிசைன்ட்டு போட்டு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்கிறேன்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்க அந்த மாடலில் தேவைன்னு கேட்குறவங்க உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸு இந்தியாவிலேயும் இல்லாமல் ஃபாரினர்ஸ்லேயும் இருக்காங்க, யூஎஸ்ஏ, யூகே, கனடா, மலேசியான்னுட்டு கஸ்டமர்ஸும் அங்கே இருக்காங்க. அதனால் நீங்களும் நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள். ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ், டெய்லரிங் கிளாஸஸ், மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸஸ், சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸு சிம்பிள் டிசைன்லேருந்து ஹெவி டிசைன் வரைக்கும் நீங்கள் என்ன மாடல் கேட்டிங்கனாலும் அந்த மாடல் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். உங்களை ஜஸ்ட்டு ஏதாவது இமேஜ் காமிச்சு இந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே வேணும்னு கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இல்லை உங்களோட ஐடியா உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி டிசைன் வேணும்ன்ட்டு கேட்குறீங்களோ அதே மாதிரி அழகாக ரெடி பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். என்னோடய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊருன்ட்டு இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, பிரபாஸ் டிசைனில் உங்களுக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி வாங்கணும், ஆரி ப்ளவுஸு பிரைடலுக்கு ரெடி பண்ணி வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா கொரியர் பண்ணலாம். இது வெளிநூறு வெளிநாடுலேருந்து நிறைய பேர் கொரியர் பண்ணுறாங்க. அதே மாதிரி கொரியர் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் என்ன டிசைன் வேணும்ன்ட்டு எனக்கு சொல்லிட்டிங்கன்னா அதே டிசைன் உங்களுக்கு ஒசையும் டிசைன் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட்டு மறுபடியும் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன். ரொம்ப அழகாக இருக்கும், ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு உங்களோட பிரைடலுக்கு டிசைன் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா பிரபாஸ் டிசைனுக்கு கொரியர் பண்ணி வாங்கிக்கிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறேன். டெய்லரிங் கிளாஸில் 3 மந்த்ஸ் கோர்ஸ் ஒன்று இருக்குது, 6 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்குது. 6 மந்த்ஸ் கோர்ஸில் பிறந்த குழந்த ட்ரெஸ்ஸுலேருந்து பெரியவங்க ட்ரெஸ் வரைக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுமே கவர் ஆகும். ப்ளவுஸில் எல்லா வெரைட்டிஸ், சுடிதாரில் எல்லா வெரைட்டிஸ், ஃப்ராக்ஸு, நைட்டி, மேக்ஸி, சோலி, பினஃபார்மு, ஷர்ட்டு, ட்ரௌசருன்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே கம்ப்ளீட்டடாக கவர் ஆகிற மாதிரி கவர் ஆகும். அது அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓன் பொட்டிக் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அது 6 மாதத்தில் முடிக்கலாம். 6 மாதம் கோர்ஸுக்கு 12 மந்த்ஸ் வரைக்கும் டைம். ஏன்னா எல்லாருமே 6 மந்த்ஸ் கோர்ஸ்னால் பர்ஃபெக்டாக 6 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் ஸ்லோ லேர்னராக இருப்பாங்க. அதனால் அவங்க பர்ஃபெக்டாக கரெக்டாக கிளாஸ் முடிக்கிறதுக்கு நானே எக்ஸ்ட்ரா 6 மந்த்ஸ் கொடுத்துருவேன். 6 மந்த்ஸ் கோர்ஸுக்கு 12 மந்த்ஸ் வரைக்கும் டைம் உண்டு. அதில் அவங்க நீட்டாக கிளாஸ் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஓன் புட்டிக் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் டிசைன் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு, சில்ட்ரனுக்குன்ட்டு, குழந்தைங்களுக்குன்ட்டு எல்லாருக்குமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா அவங்களுக்கு என்ன கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். 3 மந்த்ஸ் கோர்ஸில் முக்கியமானதெல்லாம் சொல்லித்தரேன். ப்ளவுஸில் எல்லா வெரைட்டிஸு, சுடிதாரில் எல்லா வெரைட்டிஸு, கிளாத்லேயே டிசைன் பண்ணுற டிசைனர் ப்ளவுசஸ்ன்ட்டு சொல்லித்தரேன். 3 மாதத்தில் கரெக்டாக லீவ் போடாமல் வந்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா 3 மந்த்ஸில் முடிக்கலாம். 3 மந்த்ஸ் கோர்ஸுக்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் டைம் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருமே அதே சேம் இது தான், எல்லாருமே கரெக்டாக கற்றுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ஸ்லோ லேர்னராக இருப்பாங்க. அதனால் அவங்க பர்ஃபெக்டாக கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நானே எக்ஸ்ட்ரா 6 மந்த் எக்ஸ்ட்ரா 3 மந்த்ஸ் கொடுத்துட்டு 3 மந்த்ஸு கோர்ஸு 6 மந்த்ஸ் வரைக்கும் டைம் உண்டு. அந்த இது கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு கூட சர்டிஃபிகேட் உண்டு. டெய்லரிங் கிளாஸு ரொம்பவே முக்கியமானது. சொல்லப்போனால் நம்ம வீட்டில் ஒரு ஒருத்தருமே மிஷின் கண்டிப்பாக இருக்கணும். கிரைண்டர் மிக்ஸி வீட்டில் இருக்கிற மாதிரி தையல் மிஷினும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக அவசியமாக இருக்கணும். ரொம்ப நிறைய உங்களுக்கு தைக்கணும்னு தைக்க தெரியணுன்ட்டு இல்லாமல் கொஞ்சம் பேசிக்காவது உங்களுக்கு தைக்க தெரிஞ்சால் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நான் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன், ஃபுல்லாக ரெடிமேடு தான் எடுப்பேன்ட்டு எடுப்பேன்ட்டு இருந்தாலும் அந்த ரெடிமேட் ட்ரெஸ்ஸை கூட கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுறதுக்கு, சின்ன சின்னதாக எங்கேயாவது லைட்டாக தையல் பிரிஞ்சிருக்கோ அதை ஸ்டிச் பண்ணுறதுக்குன்ட்டு உங்களுக்கு தேவைப்படும். அப்போது நீங்கள் ஒரு மிஷின் வாங்கி பேசிக் டெய்லரிங் முடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டெய்லரிங் கோர்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸு லேடிஸ்க்கு. அதனால் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்குங்க. சாரீ டாசல் கிளாஸ்ன்றது என்னென்னா, நம்ம சாரீ முந்தானையில் நார்மலாக குச்சி கட்டுவோம். அந்த குச்சுவை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக த்ரெட் ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, குரோஷா ஒர்க்குன்ட்டு எல்லா ஒர்க்குலையும் கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிசைனாக நம்ம பண்ணும்போது அந்த சாரீ முந்தானிலும் நம்ம கொண்டு வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்த கிளாஸும் நான் எடுக்கிறேன். இந்த கிளாஸும் ரொம்ப ஷார்ட் டைம் கோர்ஸ் தான். ஒரு 10 to 15 கிளாஸ் அட்டன் பண்ணாலே முடிச்சிடலாம். சாரீ டாசல் கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு நானே கொடுத்துருவேன். அப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸஸ்ஸு. மிஷின் எம்ப்ராய்டரி பார்த்திங்கன்னா 1 மந்த் கோர்ஸு. மிஷின் எம்ப்ராய்டரி கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக டெய்லரிங் தெரிஞ்சுருக்கணும். நான் ஆதி கற்றுக்கிறதுக்கு டெய்லரிங் நாலேஜோ ட்ராயிங் தெரிஞ்சுக்கணும் எதுவுமே அவசியம் கிடையாது. ஆனால் மிஷின் எம்ப்ராய்டரி கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக டெய்லரிங் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் மிஷின் எம்ப்ராய்டரி கற்றுக்க முடியும். நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரின்ட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் போது உங்களுக்கு டிசைனில் ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஷின் எம்ப்ராய்டரி கோர்ஸ் 1 மந்த்தில் முடிக்கலாம். கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நானே கொடுத்துருவேன். கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா சர்டிஃபிகேட்டும் உண்டு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்றார் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. அது போல் நம்ம எல்லோரும் கைத்தொழில், ஏதாவது ஒரு கைத்தொழிலை கண்டிப்பாக கற்றுக்கணும். கைத்தொழிலில் நம்ம கற்றுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கையை நம்மளுக்கு இன்னும் நல்ல நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.